May I come in, sir? Yes. Parvala, sir. Thank you. இந்த வாரம் உன்னோட செயல் எவ்வளவு? 70 சார். 70 அப்போ 1400 ரூபா. ஒரு மாசத்துக்கு மேக்சிமம் 5400 ரூபா. ஆமா, நீ ஐடி படிச்சிருக்கல? ஆமா சார். நான் ஒரு புது எலக்ட்ரிக் கான்ட்ராக்டிங் கம்பெனி ஆரம்பிக்க போறேன். அதுல ஒரு சூப்பர்வைசர் வேக்கன்சி இருக்கு. மாசம் 20,000 சம்பளம். கங்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் வேற ஆள் வைக்க மாட்டேன். இருக்கு சார். ஓகே, அப்படின்னா சொல்ற மாதிரி கேட்கணும். இப்ப நீ போலாம். ஓகே சார். என்ன சிரிச்சுட்டே வர, என்ன விஷயம்? அது போற வழியில சொல்றேன். பொண்ணிலடி, எம்டி புதுசா கான்ட்ராக்ட் எடுக்க போறாராம். அதுல சூப்பர்வைசர் போஸ்டிங் இருக்கா, என்ன ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அதான்டி சூப்பர் டி. வணக்கம் சார். இது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சிஎல்எஃப் பல்ப். எவ்வளவு லோ வோல்டேஜ்லயும் எரியும் சார். இதோட மார்க்கெட் பிரைஸ்? நிறுத்து நிறுத்து, இங்க எல்லாம் சிஎஃப்எல் பல்ப் தான் சார். ப்ளீஸ் சார், ரெண்டாவது வாங்கிக்கோங்க, அப்பதான் என் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இருக்கிறத மொத்தமா வாங்கிட்டா என்ன கிடைக்கும்? 1800 ரூபா கிடைக்கும் சார். நான் கேட்டது எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டேன். சாருக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த லைட் எல்லாம் எடுத்து பெட்ரூம்ல மாட்டி தரணும், முடியுமா? இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களா? இங்க யாரும் இல்ல. ஓகே. வா. ஃபோன் நம்பர் கொடுக்கல. இடம் தான் தெரியும்ல, வியாபாரம் குறையும் போது நானே வர. ஓகே ஓகே. என்னடி சோகமா இருக்க, ஒன்னும் விக்கலையா? 25 வீடு ஏறி இறங்கிட்டேன். ரெண்டு பல்பு தான் வித்த, பயங்கர டயர்டா இருக்கு. இந்த வீடை பார்த்தப்ப இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். நீ எல்லாத்தையும் வித்துட்டியா? எல்லாத்தையும் வித்துட்டேன்டி. எங்க எப்படி? அது ஒருத்தன் அவன் வீட்டு பெட்ரூம்ல பல்பை மாட்டி கொடுத்தான், எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். நானும் மாட்டி கொடுத்தேன். படுத்துட்டு வந்தேன்னு சொல்லு. ஆமாண்டி, அப்படிதான். காக்காவோட பசியும் தீரும், பசுவோட வலியும் தீரும். கூடுதலா 1500 கிடைச்சது. பணம் கிடைக்குதுன்னா கசக்குமா? படிக்கிறதுனால உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ செஞ்ச காரியத்தை நான் ஏத்துக்கிறேன். பட் அதுக்காக 1500 ரூபாய்? புரியலடி. இப்போ என்ன எடுத்துக்கோ, அம்மாவோட ஆப்ரேஷன், ஒரு வீடு, என்னோட கல்யாணம், இதெல்லாம் சேர்த்து 1,25,00,000 ரூபாய் எனக்கு வேணும். அது கிடைக்கும்னா நீ பண்ணிட்டு வந்த காரியத்தை நானும் பண்ணுவேன். என்னது 25 லட்சமா? நடிகைக்கு தான் அவ்வளோ பணம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எதுவாக இருந்தாலும் ஓ பிஸ்னஸ் தந்திரத்தை என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்கோ, வேறு யாருக்கிட்டே சொல்லாத. இந்த ரூம்ல தானடி லெத்திப் சொன்ன ஐயர் பையன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். ஐயர் பையனா? இது என்னடி புது கதை? புது கதை இல்லடி, இது பழைய கதை. நீ என்னடி சொல்ற? கருமாதி பண்ணியும் அவாவே இங்க இருந்து போகலையா? நல்லா பயந்துட்டடி. ஆமா ஆமா. ஐயர் பையன் வந்திருப்பான். நீ பொருத்தி போதும்டி, அவளே பயந்து போயிருக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பிளான் பண்ணுவோம்.
இப்ப நம்ம தூக்கமே போச்சு. படடி படடி படடி. நேரத்துல யார் பெல் அடிக்கிறது? இவளே பயந்து போயிருக்க. இதுல இதுவரையா? என்ன என்னாச்சு? சத்தம் கட்டிச்சு? அது ஒண்ணும் இல்ல, அவ ஒரு கருப்பா மூச்சு பார்த்து பயந்துட்டா. ஓ, அவ்வளவுதானா? நான் கூட நினைச்சேன் உங்க எல்லாம் யாரோ தொங்கிட்டு நாக்கு தள்ளிடுச்சோன்னு. ஒரு கருப்பா மூச்சை பார்த்து பயப்படுறாங்க. வாடா நீ, இவளையே பாரு, ஒரு நாளைக்கு ஓனாக்கும் தள்ளு. தெரியுமா? தெரியும் சார். ஆனா லைசன்ஸ் தான் இல்ல. அதுவும் பிரச்சனை இல்ல, நீ ஸ்கூட்டி எடுத்துட்டு போ, ஹாஸ்டல் கொண்டு போய் நாளைக்கு கொண்டு வந்து போதும். ஓகே சார், தேங்க் யூ. சும்மா அமுத்திக்கிட்டே இருக்க, இந்த காலை வச்சு நடந்து வரேன்டமா. ஐயா, ஆமா காலை எடு, வைக்கிறேன். இருட்டு இடிச்சு நீ பாட்டு ரூம் போயிடாத. ஓகே ஓகே, கொண்டு போய் சேர்த்துருமா. ஐயோ, இதை விட்டுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு.